ஹலோ நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஈஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் தமிழ் அப்புறம் கேமிங் பார்த்தீங்கன்னா அப்படின்ற தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாரி இன்னொன்று ஆட் பண்ண மறந்துட்டேன் அதாவது கான்ட்ரவர்ஸி பற்றியும் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எத்தனை மெசேஜ் காத்தக்கு என்ன ஸ்டோரி போட்டிருக்காரு ஸ்கவுட்க்கு என்ன ஆச்சு ஸ்கவுட் ஏன் அப்படி சொன்னார் ஜோனாத்தனுடைய ஸ்டோரி ஸ்கவுட் விசர்ஸ் ஜோனாத்தன் டீம் இஸ்யூ என்ன அப்படின்னு எத்தனை மெசேஜ் பரவாயில்ல அந்த ஃபுல் ஸ்டோரியையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெயின் பண்ணுறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ சஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே அப்படிங்கிற நம்முடைய கோலு தயவு செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க அவங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ஸோ இன்னைக்கு வீடியோனுடைய ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஸோ வாதியார்னுடைய செகண்ட் இயர் அனிவர்சரி டோர்னமெண்ட்டு ஸோ வாதியார் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அனுடைய செகண்ட் இயர் ஆனிவர்சரி सेलिब्रेट பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாரு ஸோ அந்த டோர்மெண்டினுடைய டோட்டல் பிரைஸ் போல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ டோட்டலா வந்து பாத்தீனா அந்த டோர்மெண்ட் 4 நாள் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஜூலைல ஜூலைலேருந்து எயிட்டீன் ஜூலை வரைக்கும் ஸோ அதில் பார்டிசிபிட் பண்ணக்கூடிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா மூணு குரூப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ குரூப் ஏலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஈஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டீம் இருக்காங்க அதுக்கப்புறம் எலைட் சோ மீதி இருக்கக்கூடிய டீமுடைய டீடைல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இமேஜ்ல அதே மாதிரி குரூப் பீயில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவானி ஸ்போர்ட்ஸுக்கு அப்புறம் ஒய் டி டி அப்படிங்கிற டீம் எல்லாமே இருக்காங்க ஸோ குரூப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட் அதுக்கப்புறம் ஓசோனா ஆர்கே ஆஃபீஸ் என் கே ஆஃபீஷியஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஓ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டீம் எல்லாமே இருக்காங்க இதனுடைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிஃப்டீன் ஜூலைக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபேஷனுடைய மேச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மதியம் ரெண்டு மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேட்சஸ் வந்து லைவ் வரும் நீங்கள் வந்து அஃபீஷியல் வாடகைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லைவ் மேட்சஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய இந்தியா சீரஸ்னுடைய லோகோ ரிவேல் பண்ணிட்டாங்க ஸோ அதனுடைய யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஷியல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி இதனுடைய பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தோர்சோன் ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கார்ட்லை பிளேயர் சோ போர் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கோ வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ்ட் டைம் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க இப்போ ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எக்ஸ் கார்டன் பிளேயர் வந்து இன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்காங்க அது மட்டும் நிறைய லீக் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோகி ரயத் வம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போப்டாப் வந்து எக்ஸ்ட்ராவா ஜாயின் ஆகிறான் சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்டில் இருந்து இன்னொரு பிளேயர் ஸோ அலாதீன் அப்படிங்கிற இன்னொரு பிளேயர் வந்து கார்டில் இருந்தார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டைகர்ஸ் அப்படிங்கிற அந்த டீம் கூட ஜாயின் பண்ணி பண்ணி ஸோ வேற ஒரு ஆர்கில் ஜாயின் ஆகிறக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கனா அதுவும் ஹிண்ட் கிடச்சிருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு பிஜேபியினுடைய லான்ச் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் ஐஎன்டி சாம்பியன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரவலா ஸோ நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் ராஜஸ்தான் நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒடியா நியூஸ் பேப்பர் பஞ்சாப் நியூஸ் பேப்பர் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இந்த அது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவுடைய அந்த பிக்சரு ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓரளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இஸ்யூ ஸோ காத்தக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கவுட் ஜனத்தன் ஐடி பிரின்ட்ஸு ஸோ இந்த நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஐடி ப்ரின்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சோல் டீம் பற்றி பேசியிருக்காங்க குறிப்பாக வந்து மாவியன் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ தான் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்கிறக்கான காரணம் ஸோ இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கும் காரணம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்னுடைய இன்விடேஷன் ஸ்கிரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸ்கவுட் வந்து லோக்கோவில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ லோக்கோவில் பார்த்துட்டு இருந்த யாரோ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யாரோ ரெக்கார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு காத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ கார்த்தக்கு டாக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆக்சுவலாக டீம் சோல் விசஸ் ஜோனா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் சோல் வந்து தோற்றுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் வந்து திட்டிடுவார் அதே மாதிரி மாவி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரீம் ஸ்னிப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவார் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ரிப்ளை கொடுத்தது யார் அப்படின்னா ஸோ காத்தக்கு தான் அதாவது காத்தக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருந்தார் அப்படின்னா ஹேஷ்டேக் நோ ஸ்டாக் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து காட்டணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காத்தக் வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ரீம் அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீமை ப்ரைவேட் பண்ணிடுறாங்க ஸோ ஸ்ட்ரீமர் அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் எதுவும் சொல்கிறது கிடையாது பட் ஆனால் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்துட்டு மற்றவங்களை திட்டுறாங்க இந்த மாதிரி வெக்ஸிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஸோ வெக்ஸியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக க்ளியர் பண்ணியிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் காத்தக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு காத்தக் அப்படிங்கிற அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க எல்லாமே கோவாக்கு போயிருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்த டைமில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அதாவது இது இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையுமே பாஸ்ல என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை நினச்சாங்க அதனால நியோகிட்ட சொல்லி டிஆர்எஸ்னுடைய எல்லாத்தையுமே சால்வ் பண்ணாங்க அதே மாதிரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஸ்கவுட் நோடி இஷ்யூ அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஸோ இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தக்வா எபிசோட்ஸ்னு ஒன்று கண்டு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சா வித் தகவ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எயிட் பிட்னுடைய தகு வந்து பார்த்தீங்கன்னா அது பேசிகிட்டு இருப்பார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஜொனாத்தன் வந்துட்டு ஆ ஃபேவரட் ஸ்ட்ரீம் யார் அப்படின்னு கேட்டதுக்கு குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரவுடு ஸோ இந்தியா லெவலில் ஸ்கவுட் அண்ட் மாடல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் ஜொனாத்தன் ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு பட் ஆனால் ஸ்கவுட் வந்து இப்படி நடந்துக்காரு ஸ்கவுட்னுடைய நேம் எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம்னா ஸோ ஸ்கவுட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பேசியிருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பு அதாவது இட்ஸ் இஸ் ஹைலி டிஸ்ரெஸ்பெக்ட்புல் ஃபார் த ஆடியன்ஸ் வெல்இஸ் இஸ் சப்போர்ட் இண்டிவிஜுவல்ஸ் த ரைட் பீல் லைக் அண்ட் டைனமோ மோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆக்சுவலாக அதில் தப்பி யார் மேலே இருக்குது இருக்குது அப்படின்னா ஸ்கவுட் மேலே தான் ஸோ அந்த லைவ் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசியிருக்காரு ஆக்சுவலாக அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா எட் பிட்னுடைய கோல்டி அதுக்கப்புறம் தகு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்னுடைய கோல்டி என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது வந்து ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிட்டேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது எடுத்ததுக்கு இந்த மாதிரி எங்களுடைய டீம் ஆர்கிலேருந்து ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் தகுவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எங்களுடைய இருந்து இந்த பிளேயர் இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக ஆக்சன் எடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தகு வந்து சொல்லியிருக்காரு பட் அவங்க சைடிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜனத்தன் சைடிலிருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்கார்டு நியோ இவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் பெருசாக வரல ஸோ ஜட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஹேஷ்டேக் நோ டாக்ஸிட் அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் நியோ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேப்பி வித் அவர் செல்ஃப் டோன்ட் ஹேவ் டூ மச் டைம் நெகட்டிவிட்டி ஸோ இஃப் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் தே வில் டாக் டேரக்ட்லி டு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஜனாதன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கிரீன்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாரு அதில் வந்து பிள்ளுஎல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தோரு கில் எடுத்ததுக்கு ஸோ அதாவது வந்து அந்த பிஎம்டபுள்யூனுடைய சீசன் ஜீரோனுடைய இதில் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரீம்ஸ் நைப் பண்ண அந்த பண்ணி தான் அந்த மாதிரி கில் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு ஸோ ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அதாவது ஐடி பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேயர் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த டீம் வந்து ட்ரீம்ஸ் நைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருந்தா ஸோ ட்ரீம்ஸ் நைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து டிலே வையி ஏன் வந்து நீ வந்து அப்படியே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுற ஸ்ட்ரீம் ஸ்னிப் பண்ணுற எவனாவது காரில் போகும்போது வந்து பார்த்திங்கனா அடிப்பானா ஸோ கார் எடுக்கு வரும்போது அடிப்பானா ஸோ டேரெக்டாக அவன் மூஞ்சிலே வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருந்தார் ஸோ ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கவுட்னுடைய ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு அதாவது ஏழு மணி நேரத்து ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ நான் வீடியோ ரெடி பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா டூ எவ்ரி ஒன் ஹூஸ் சென்டிமெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஹட் பிகாஸ் ஆஃப் மீ ஆஃப் அதாவது சாரி வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்கிறது ஸோ இதே இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காத்தக் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாரி சொல்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இருக்கலாம் பட் ஆனால் ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தக்கு சொல்லியிருந்தாரு எனிவே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சுனாரியோ ஸோ ஒரு சின்ன வீடியோனுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டினதுக்கு தான் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க பட் இதான் அதனுடைய ஃபுல் சுனாரியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே ஏன் வந்துட்டு கான்ட்ரவர்சில எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிறதே தெரியல